ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, எனக்கு பிடிச்ச அஞ்சு ரெட் லிப்ஸ்டிக்ஸ் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். பேசிக்கா நான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நியூட்ரல் விரும்புற ஆளு. ரெட் லிப்ஸ்டிக் போல்டான கலர்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து அவ்வளோ ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். பட் அந்த மாதிரி யாரும் போட்டாங்க எனக்கு பாக்குறதுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி போல்டான கலர்ஸ் வந்து கேரி பண்றதுக்கு ஒரு நல்ல ஆட்டிடியூட் வேணும். அப்பதான் வந்து அது பாக்குறதுக்கு அழகா இருக்கும். சோ அந்த மாதிரி பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா, இல்ல உங்களுக்கு வந்து ரெட் லிப்ஸ்டிக் போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எனக்கு பிடிச்ச ஒரு அஞ்சாறு ரெட் லிப்ஸ்டிக் வந்து நான் உங்ககிட்ட எனக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரைட் வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து அஃபோர்டபுள் இருந்து ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மேபிலின்ல இருந்து கிரீமி மேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலெக்ஷன் இருக்கு இல்லையா, அதுல வந்து ஹாட் சில்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷேட், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஷேட் இது. அந்த மாதிரியான ரெட் ஃபேரா இருக்கவங்களுக்கும் சரி, டேனா இருக்கவங்களுக்கும் சரி, டார்க்கா இருக்கவங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே வந்து இந்த கலர் ரொம்பவே சூப்பரா சூட் ஆகும். அண்ட் இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான். ஐ திங்க் 150க்கு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். பட் ஆக்சுவல் பிரைஸ் 300 சம்திங் இருக்கும். பட் நீங்க ஆஃபர் டைம்ல 150 அந்த மாதிரியே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுல ரெண்டு மைனஸ் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா டிரான்ஸ்பர் ஆகும் ரெட் லிப்ஸ்டிக் அப்படின்னாலே, ஒரு ரெட் டிரான்ஸ்பர் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இது நல்லாவே டிரான்ஸ்பர் ஆகும். ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய விஷயமா இருக்கும். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் அப்பர் லிப்ஸும் லோவர் லிப்ஸும் பார்த்தாவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அப்பர் லிப்ஸ்ல வந்து கொஞ்சம் பிக்மெண்டேஷன் இருக்கு, லோவர் லிப்ஸ்ல வந்து பிக்மெண்டேஷன் இல்லை. இது வந்து அவ்வளோ பிக்மெண்டேஷன் வந்து கவர் பண்ணாது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்பர் லிப்ஸும் லோவர் லிப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ல இருக்க மாதிரி இருக்கும், வெவ்வேறு லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி இருக்கும். மாதிரி அன்இவன் பிக்மெண்டேஷன் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒரு இஷ்யூவா இருக்கலாம். ஸோ மற்றபடி இது வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லான கலர், கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணலாம். அடுத்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா எகைன் ஒரு அஃபோர்டபுள் தான், சுகர்ல இருந்து டீக் மிஸ்டேக் அப்படின்ற ஒரு ஷேடு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் வந்து போடுறதுக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட் வராது அப்படின்னு என்ன மாதிரி இருக்கு ஆளுக்கு, கொஞ்சம் ப்ரௌன் டென்ட் இருக்க மாதிரி இருக்கும். எனக்கு ப்ரௌன் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் கலர் வந்து நான் வேர் பண்ணுறதுக்கு. ரொம்பவே பியூட்டிஃபுல்லான கலர் இது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான ரெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். நான் வந்து ஒரு ரெட் வந்து கம்ஃபர்டபுளாக வேர் பண்ணோம் அப்படின்னு இந்த கலர் தான் அடிக்கடி வந்து நான் பிக் பண்ணுற கலராக இருக்கும். ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லான கலர். நீங்கள் வந்து இந்த டார்க் ஸ்கின் டோன் இல்லை டஸ்கி ஸ்கின் டோன் இந்த மாதிரி இருக்கீங்க, உங்களுக்கு நல்ல ஒரு ரெட் வந்து கிடைக்கவே மாட்டேங்குது, நானும் ரொம்ப ரொம்ப தேடி பார்த்துட்டு கிடைக்கவே மாட்டேங்குதுங்க அப்படின்னா, யோசிக்கவே யோசிக்காதீங்க, கண்ணை மூடிட்டு இது வந்து பிக் பண்ணிடலாம். நான் கடைசி லிப்ஸ்டிக் வந்து லாங் லாஸ்டிங் சொன்னேன் இல்லையா, அது எந்த அளவுக்கு லாங் லாஸ்டிங் சொல்லி நான் மறந்துட்டு ரிமூவ் பண்ணுறப்ப தான் ஒரு கஷ்டம் எனக்கு புரிஞ்சிச்சு. கொஞ்சம் இது வந்து வேர் பண்ணுறப்போ மறக்காமல் வந்து ஏதாச்சும் வேஸ்லினோ ஏதாச்சும் லிப்பாம் அதை போட்டுட்டு நீங்கள் வந்து அந்த லிப்ஸ்டிக் வந்து வேர் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் லிப்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரை அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் லிப்ஸ்டிக் வந்து போகலாம். லிப்ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மோஸ்ட் யூஸ் ரெட் லிப்ஸ்டிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்காவாசி வீடியோஸில் வந்து நான் இந்த ரெட் லிப்ஸ்டிக் தான் வந்து போடுவேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ஃபோட்டோகிராஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அதை உங்களுக்கு ஸ்வாட்ச் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, அந்த சுகர் லிப்ஸ்டிக் போட்டு லிப்ஸ் எல்லாம் பயங்கர ட்ரையாக இருக்குது. இது வந்து லாரியல் பாரிஸில் இருந்து பியூர் ரோஸ் அப்படிங்கிற ஒரு ஷேடு, ஷேட் நம்பர் வந்து 266. வாவ், நான் சொன்னேன் இல்லையா சில பிரைட்டான லிப்ஸ்டிக்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், பட் ஆனால் நான் போடுறதுக்கு கொஞ்சம் பயப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரியான கலர் இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர். ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட், நீங்கள் லிப்ஸில் போட்டிங்க அப்படிங்கிறதே மறந்துடுவீங்க, போட்ட மாதிரியே இருக்காது. நான் ஃபுல்லாக வந்து வேர் பண்ணிங்கன்னு சொன்னேன் பாருங்கள், ஒரு பிரைட்டான ரெட்டாக இருக்கும், ஒரு சூப்பரான பிரைட்டான ரெட்டாக இருக்கும். அதே வந்து ரொம்ப லைட்டாக டேபிங் மோஷன் லைட்டாக டேப் பண்ணிங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான பிங்காக லிப்ஸ் இருக்க மாதிரி இருக்கும், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் யூஸ்வலாக வந்து இது அப்படி தான் வேர் பண்ணிக்குவேன், லைட்டாக டேப் பண்ணி லைட்டாக பிங்காக இருக்க மாதிரி இருக்கும், ஸ்மச் பண்ணிவிட்டு ஒரு லிப்பாம் போட்டுக்குவேன், பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ஒரு நேச்சுரலாக லிப்ஸ் வந்து பிங்காக இருக்க மாதிரி இருக்கும். அடுத்த ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா எகைன் மேபிலின்ல இருந்து, இது வந்து பயோனியர் அப்படிங்கிற ஒரு ஷேட். இது வந்து எப்படிப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னா, நான் காலையில் போட்டேன்னா எனக்கு நைட்டு 24 hours வந்து இது அலையவே கூடாது, நான் போட்ட மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு. அப்படிசா 24 hours அப்படியே இருக்காது, ஒரு டைம் ஆச்சு எடுத்து ரீஅப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பட் ஒரு பிரைட்டான ரெட் இது, இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி வந்து இந்தியன் அந்த அட்டையர் இருக்கும் இல்லையா, இந்தியன் ட்ரெஸ் லெஹெங்கா அந்த மாதிரி எனக்குலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் அந்த மெரூன் டச் இருக்க மாதிரி இருக்கு இல்லையா, அதனால வந்து அந்த இந்தியன் வேர் அதுக்கெலாம் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான கலராக இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேர்லேருந்து டார்க் ஸ்கின் டோன் எல்லாருக்குமே நல்லாயிருக்கும், டீப் ஸ்கின் டோன் டஸ்கி ஸ்கின் டோன் எல்லாருக்குமே இது நல்லாயிருக்கும். அந்த மாதிரியான ஒரு கலர் ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் ஃபார்ம்லாம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஃபார்ம்லாம், பட் கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஒன்ஸ் அது சட்டில் ஆகிருச்சு அப்படிங்கிறப்பமேட்டு கொஞ்சம் கூட மூவ் ஆகாது, நீங்கள் போட்டது போட்ட மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 to 8 hours வந்து நான் எப்படி போட்டிருக்கணும் அதே மாதிரி இருக்கும், அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும். இதில் வந்து 24 hours அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க,
24 hours அப்படியே இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேர் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். 6 to 8 hours வந்து அப்படியே இருக்கும். மோஸ்ட்லி அந்தளவு இருந்தாலே பெருசு தான், அதுக்கப்புறமே எகைன் ஒரு ரீடச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் 24 hours நீங்கள் அந்த மாதிரி கூட இது பண்ணிக்கலாம். ரொம்பவே பியூட்டிஃபுல்லான கலர். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 650 rupees. இதோட ஷேட் நேம் வந்து பயோனியர் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கு, ட்ரை பண்ணணும் நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அடுத்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான கலர். இது சிலருக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி போல்டான கலர் பிடிக்கும், பிரைட்டான கலர்ஸ் இல்லை, ஒரு மாதிரி போல்டான கலர், ஒரு அந்த ஒரு டார்க் அண்டர் டோன் இருக்க மாதிரியான கலர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், ரொம்பவே நல்லா இருக்கும் சிலருக்குலாம். நான் வந்து பயங்கரமாக பயப்படுவேன் இந்த கலர் தான், நான் சொன்னேன் இல்லையா அந்த கலர் மட்டும் வேர் பண்ணுறேன்னா ரொம்ப ஆசாசியாக வேர் பண்ணுவேன். பட் அகெயின் வந்து இல்லை இல்லை மறுபடியும் நம்ம வந்து பீச் கலருக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழிச்சிட்டு உடனே பீச் மாற்றிக்கலாம், அந்த மாதிரியான கலர். இதை வேர் பண்ணுறதுக்கே உங்களுக்கு வந்து அந்த ஒரு தைரியம் வேணும்னு சொல்லுவேன். சூப்பரான கலர் இது வந்து. எல்லாருக்குமே பிடிக்காது, சிலருக்கு தான் வந்து பிடிக்கும், அண்ட் சிலருக்கு தான் வந்து சூட்டும் ஆகிற மாதிரி இருக்கும். பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர், அது நேரில் பார்க்குறப்ப தான் உங்களுக்கு அதோட அந்த ஒரு ரிச்னஸ் வந்து உங்களுக்கு தெரியும். சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் சீரியஸாகவே பயங்கரமாக ராக் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ல இருந்து காமி ஓரஸ் அப்படின்ட்டு ஒரு ஷேட், செம ஷேடு. உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது, நான் பயங்கரமாக வந்து ஃபுல் ஆஃப் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சேன்னா யோசிக்கவே யோசிக்காதீங்க, இதை வந்து பிக் பண்ணிக்கோங்க. சிலருக்கு வந்து ஃபெயின் ஹார்ட்டட், இல்லைப்பா இந்த கலரில் நம்மளால் வேர் பண்ண முடியாது நினச்சிங்கன்னா ஃபைன், இது எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான கலர் இல்லை, சிலருக்கு தான் இதை வந்து பிடிக்கும். எனக்கு நான் எனக்கு வந்து அந்தளவுக்கு தைரியம் வந்து இது நான் வெளில வேர் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. பட் இதுவும் எனக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ரெட், இது இது ஒரு டார்க் அந்த ஒரு ஒரு எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அந்த ஒரு ஈவில் அந்த மாதிரியான ஒரு ரெட் இது நான் நினைக்கிறேன். பியூட்டிஃபுல்லான கலர், இதுக்காகவே பெஸ்ட்டான லிக்விட் லிப்ஸ்டிக் ஃபார்மில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யோசிக்கவே யோசிக்காதீங்க, இது வந்து மேக்லேருந்து ரெட்ரோ மேக் நினைக்கிறேன். பெஸ்ட்டான லிக்விட் லிப்ஸ்டிக் ஃபார்மில் உங்களுக்கு அந்த லிப்ஸில் போட்டு ட்ரையும் ஆகாது, போட்டிருக்க மாதிரியும் தெரியாது, லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும், ஒரு பர்ஃபெக்ட் ஃபார்மில் வந்து இன்வென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா லிக்விட் லிப்ஸ்டிக்கில் பெஸ்ட்டு ஃபார்மில் நான் யூஸ் பண்ணதில் இது தான். இந்த ஃபார்மில் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு இதுலேயே வந்து ஒரு நியூ ஷேட் மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சேன் டாப்டு வித் பிராண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷேட் இருக்கும், அது வந்து ட்ரை பண்ணுங்க. பட் ரெட் அந்த மாதிரி ஷேட் இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் ஒரு ரெட் அந்த மாதிரியான ஒரு கலரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கீழே கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு எந்த மாதிரியான ரெட் வந்து வேர் பண்ண பிடிக்கும், இல்லை ரெட் வந்து வேர் பண்ண பிடிக்குமா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோ நம்ம பார்க்கலாம். பை பை. Keep it low key, keep it softly spoken, with no strings tying you to me. I'm happy in your company with no emotion, 'cause my love deserves to be free.